ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் விவா. ஓகே, நாம் இதுக்கு முன்னாடி பந்தர்ஸ்வாப் அப்படிங்கிற ஃபார்மிங் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவை முதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற பார்ட் 1, அதாவது பந்தர்ஸ்வாப் ஃபார்மிங் அப்படிங்கிற வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க, ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ உங்களோட ட்ரஸ்ட்டில் டோப் பண்ணிக்கங்க. அதில் pantherswap.com ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த pantherswap.com இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு விஷயம், இந்த pantherswap.com வந்து நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன்? ஏகப்பட்ட ஃபார்மிங் வெப்சைட்லாம் இருக்குது, எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது, பட் இதை வந்து நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, சைடில் இருக்கிற அந்த மூணு கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டில் காட்டும். ஸோ இதுதான் அதோட கரண்ட் ப்ரைஸ் வேல்யூ. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.788. நான் நேற்று போட்ட வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1.8 வரைக்கும் அதோட ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு. என்னன்னா, பிட்காயின் வந்து பயங்கரமாக ரொம்ப தாறுமாறாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிராஷ் டைமில் மற்ற காயின் மட்டும் இல்லை, எல்லா ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்ச் காயினுமே கண்டிப்பாக கீழே போகும். ஸோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த டைமில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இவ்வளோ டிப்பில் நீங்கள் இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட காயினோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் லிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிஸ்டிங்னா அவங்க எங்கெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பிஎஸ்சி ஸ்கேனு, டேப்பு, காயின் ஜிகோ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ காயின் ஜிகோவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காயின் ஜிகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ காயின் ஜிகோவில் பந்தர்ஸ்வாப்போட என்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா -32% குறைஞ்சிருக்கு. இதை விட ஒரு காயின் குறையுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இந்த காயின் வந்து குறைஞ்சிருக்கு. இதோட கரண்ட் சப்ளை, அதாவது சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான கரண்ட் சப்ளை தான் இருக்குது. அதே போல் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சார்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அதோட மேக்ஸிமம் எது வரைக்கும் எவ்வளோ ஹை வந்து இந்த காயின் போயிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட அந்த ப்ரைஸ், ஹை ப்ரைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ $5 போன ஒரு காயின் தான் இப்போ ரொம்ப டிப்பில் 0.7 இருக்குது. கண்டிப்பாக டெஃபினட்டாக இது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் தான். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த காயின் இவ்வளோ டிப்பில் இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 or 2 weeks மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆச்சு அப்படிங்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மேபி ஒரு 2x or 3x கிடைக்கலாம். அதனால எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4x அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் என்னோடய கேபிட்டலை நான் எடுத்துக்க முடியும். மூணாவது விஷயம், இதை வந்து ஸ்வாப்பிங்கை வந்து பண்ணி காட்ட சொல்லியிருந்தீங்க, எப்படி வந்து இந்த லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் லைவாக பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது சைடில் இருக்கிற அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்க. இதுதான் ட்ரேட் அப்படிங்கிறது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்மகிட்ட இருக்கக்கூடிய காயினை வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து TRX கொடுத்துருக்காங்க. TRX ப்ளஸ் BNB வந்து நீங்கள் கொடுக்கலாம், அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த வெப்சைட்டில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எந்த பேரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து அந்த பந்தர்ஸ்வாப் அப்படிங்கிற காயினே வந்து எங்கிட்ட இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த காயின் இல்லை அப்படின்னா கீழே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பந்தர் அப்படின்னு செலக்ட் பண்ணாலே போதும், ஸோ அந்த காயின் வந்துடும். இந்த காயினை வந்து நீங்கள் கொஞ்சமாக பை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 காயின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்வாப்பிங். ஸோ இந்த ஸ்வாப் பக்கத்தில் வந்து ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்வாப்பில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற காயினை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட டோட்டலாக BNB தான் சார் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த காயின் வேணுமோ நீங்கள் வந்து ஒரு 10 காயினோ அல்லது 100 காயின் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பீங்க, லிக்விடிட்டி இருக்கும் எக்ஸ்சேஞ்சில். இந்த இடத்துல வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் BNB மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு எந்த காயின் வேணால் இங்கேயே நீங்கள் பை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு TRX, டாக் காயினு, USDT, சுசிஸ்வாப்பு, ADA, அடா, ஆட்டோ, பேக் காயினு, இந்த மாதிரி எந்த காயினை வேணாலும் நீங்கள் இங்கே பை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா லிக்விடிட்டி கொடுக்கறதுக்காக. ஓகே, அப்படி நீங்கள் பை பண்ணதுக்கப்புறமா தான் இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஸோ லிக்விடிட்டி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து மேலே வந்து நான் BNB செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து அந்த பந்தர் காயினே வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பந்தர் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்னா, நான் மேக்ஸிமம் அப்படிங்கிற பட்டன், ஸோ இந்த பட்டன் நான் நோட் பண்ணிக்கங்க, மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ காயின் கொடுக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ காயினுக்கு ஈக்குவலான BNB வந்து எடுத்துக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்.
49 காயின் எடுத்துக்குது, அதுக்கு வந்து 0.1 அதாவது 0.14 பிஎன்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் ஓகே சப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸோ நான் சப்ளை கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு டைமும் ஒரு 10 ரூபா, 8 ரூபா, 40 ரூபா அப்படிங்கிற ஃபீஸ் கட்டாயமாக போகும். அதே போல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்து மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது $1 million, $2 million அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு கிரிப்டோ வச்சிருந்தாலும் நீங்கள் கிரிப்டோ ஹோல்டர் தான். ஸோ நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஓகே, நான் வந்து சப்ளை அப்படிங்கிற பட்டனை வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல சப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்கும், இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததுக்கப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னா, இதை வந்து கன்ஃபார்ம் சப்ளை அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தாலே வந்து ஃபீஸ் கேட்கும். நான் ஆல்ரெடி 2-3 டைம் கொடுத்துருக்கறனால எனக்கு ஃபீஸ் கேட்காது. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது எனக்கு வந்து நியூவான பேராக இருந்துச்சுன்னா ஃபீஸ் கண்டிப்பாக கேட்கும். ஸோ ஃபீஸ் கேட்கல, டோட்டலாக எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குது. அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து 26 ரூபாய் வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த 26 ரூபாங்கிறது நான் ஸ்வாப்பிங் பண்ணி அங்கே கொடுக்கறதுக்கான ஃபீஸு. கீழே இருக்கிற அந்த 2848 ரூபாங்கிறது என்னோடய டோட்டல் வேல்யூ அமௌண்ட்டு. இப்போ நான் அப்ரூவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த அப்ரூவ் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து அந்த ஸ்கேனில் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிறதுக்கப்புறமா இங்கே வந்து ஷோ ஆகும், எனக்கு பேர் வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்கிட்ட வந்து அந்த பேர் கிடச்சிருச்சு, அதாவது பந்தர் அப்படிங்கிறது 46 காயினும் பிஎன்பி அப்படிங்கிறது 0.14 அப்படிங்கிறத வந்து கிரெடிட் ஆகிடுச்சு இதுக்குள்ளே. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ சைடில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெயின் பேஜில் நான் சொன்ன மாதிரி டிஆர்எக்ஸ் பேர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பண்ணலாமா அல்லது வேறு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கீலை வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் என்னென்ன காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேக்கு அந்த காயின் இருக்குது, யூஎஸ்டிடி இருக்குது, அதுக்கப்புறமா பிடிசிபி அப்படின்றது இருக்குது, யூனி, அப்புறம் எக்ஸ்ஆர்பி, டை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது, ஏடிஏ கூட இருக்குது, நீங்கள் டாக் காயினை கூட இங்கே வந்து மைன் பண்ணலாம். ஸோ டாக் காயினுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க லிக்விடிட்டி கொடுத்தீங்கன்னா வெறும் 147% தான் கிடைக்குது. இது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஆர்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் இருக்குது. டிஆர்எக்ஸ் யாராவது வாலெட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் லிக்விடிட்டி கொடுக்கலாம். பட் இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 254% தான் தரானுங்க. ஸோ அதை கால்குலேட்டர் பக்கத்தில் இருக்கும், அந்த கால்குலேட்டர் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பான். நீங்கள் வந்து 1 லாக் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் டேவுக்கு பார்த்தீங்கன்னா 0.7, அதாவது ஒரு 700 ரூபாய் சம்திங் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 700 ரூபாய்க்கு உண்டான டிஆர்எக்ஸ் அந்த மாதிரி, அதாவது பந்தர் காயின் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதா பண்ணுங்கள். அல்லது இன்னொரு வெப்சைட் இருக்குது, அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, உங்களுக்கு பர்சன்டேஜும் நிறையா கிடைக்கும், ரொம்ப சேஃபான வெப்சைட். ஸோ அதையும் நான் அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ நான் அங்கே வந்து லிக்விடிட்டி வந்து அங்கே ஆட் பண்ணிட்டு வந்தேன். அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும், அதாவது அங்கே 2 காயினையும் வந்து நான் ஸ்வாப் பண்ணி பேர் செட் பண்ணிட்டேன். அதை வந்து இங்கே ஹேட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா பந்தர் ப்ளஸ் பிஎன்பி அப்படிங்கிற பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா மேலே காட்டுற மாதிரி அப்ரூவ் கான்ட்ராக்ட், ஸோ இந்த மாதிரி காட்டும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும். போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 2 பட்டன் வரும். ஸோ இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் அப்படின்னு கொடுக்கணும்னா ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட பேரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து அங்கே நான் கொடுத்தது வந்து லிக்விடிட்டி டோக்கன் சொல்லுவாங்க. அங்கே 2 டோக்கன் கொடுத்ததுக்கு பதிலாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து டோக்கனாக கொடுப்பாங்க. 2 காயினை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக டோக்கன், லிக்விடிட்டி டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அதை மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1.79 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோக்கனை வந்து நான் இங்கே சப்மிட் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து சின்னதாக ஒன்று போகும். ஸோ எவ்வளோ ஃபீஸ் போகுதுன்னு பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. 33 ரூபா வந்து ஃபீஸ் போகுது, நான் அப்ரூவல் கொடுத்துட்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அதாவது 10 அல்லது 9 அந்த மாதிரி டோக்கன் இருந்துச்சு. இப்போ வந்து 13.29 293 அந்த மாதிரி காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் டாலர் வந்து $531 காட்டுது. ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் சரிஞ்சிருக்கிறனால $500 காட்டுது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் $2500 இந்த வெப்சைட்டில். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது $2500, இப்போ வந்து $500 இருக்குது. என்ன காரணம் உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டு பெருசாக கிராஷ் ஆகி எந்த காயினுமே ப்ரைஸே இல்லாமல் நிற்கிறது, அதனால தான் அந்த மாதிரி காட்டுது. அதுக்கப்புறமா இன்னொரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க, ரெஃபரல் பண்ணுறது மூலமாக இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அதையும் சொல்கிறேன். ஸோ சைடில் இருக்க 3 பார்கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வரும். அதில் ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெஃபரல் ஆப்ஷனு, அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆட் ஆயிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 பேர் என்னோட பர்சனல் விஐபி டீமில் இருக்கவங்க வந்து 27 பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 27 பேர் ஆட் ஆனதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 0.4, அதாவது 0.4436 அதுதான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து 0.7, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா அந்த சம்திங் தான் இருக்குது. அந்த 60 ரூபாயில் பாதி
ஒரு 32 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக 27 பேர் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு 32 ரூபா தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரெஃபரல், இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் கிடையாது. இது உங்களுக்கு வந்து பொருந்துமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணும். அதே போல் இந்த கேபிட்டல் வந்து உடனே எடுத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஹோம் பேஜை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஹோம் பேஜ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சாரி, எதை கிளிக் பண்ணணும், ஓகே, ஃபார்மையே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்மில் வந்துட்டு தான் உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் வந்து சில விஷயங்கள் பார்த்துக்குனிங்க அப்படின்னா, ஒவ்வொரு சில எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹவர்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. எத்தனை மணி நேரத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேரிங்கில் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டான வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கும் மற்ற வெப்சைட்டுக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, மற்ற வெப்சைட்டில் நம்ம எப்போ வேணால் போய் நம்ம பணத்தை கேபிட்டல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 6 மணி நேரம் அவ்வளோதான், ஒரு சிலது 8 மணி நேரம் அப்படிங்கிற டைமை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நாம் பேர் பண்ணியிருக்கிறது வெறும் 2 மணி நேரம் அப்படிங்கிறதான் நம்ம கணக்கு. ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது எனக்கு பிடிக்கல, நான் வந்து இந்த கேபிட்டல் வந்து எனக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னா, இந்த மைனஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் பேர் பண்ணியிருக்க இடத்துல மைனஸ் அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மைனஸ் கொடுத்தோடனே வந்து எத்தனை டோக்கனை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறேன்னு கேட்கும். மேக்ஸிமம் அப்படிங்கிறது கொடுக்கணும். மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அத்தனை டோக்கனையுமே அது வந்து எடுத்துரும். கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்ஃபார்ம் எடுத்து, அதாவது இந்த டோக்கன் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்காக. ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாகவே அப்ரூவ் கொடுத்துரும். ஸோ இந்த அப்ரூவ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டோக்கன் வந்து, லிக்விடிட்டி டோக்கன் வந்து இங்கிருந்து கேன்சல் ஆகி நம்ம ஆட் பண்ண இடத்துக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் அந்த கிளிக் பண்ணி அதில் வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கேன்சல் பண்ண, அதாவது உங்கள் டோக்கனெல்லாம் கேன்சல் பண்ணியிருப்பீங்க, அந்த பேர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடியே ஷோ ஆகும். ஸோ எந்த இடத்துலலாம் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும், லிக்விடிட்டி நாட் ஃபவுண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஷோ ஆகும். அங்கே வந்துட்டு வழக்கம் போல் மேக்ஸிமம் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதாவது அப்ரூவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு பட்டன் வரும், மேக்ஸிமம் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் உங்களோட வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதை இன்னும் அந்த இது கேன்சல் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ நான் கேன்சல் பண்ணால் $3000 வந்து நான் கேன்சல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் காட்டல. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஸ்வாப்பிங் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அதே போல் சேஃப்மூனை வந்து நீங்கள் ஃபார்மிங் பண்ண முடியும், சேஃப்மூனை ஃபார்மிங் பண்ண முடியும், டிஆர்எக்ஸை ஃபார்மிங் பண்ண முடியும். இன்னும் சில காயின்லாம் வந்து நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோட லென்த் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதிகமாக போயிட்டுருக்கு. 2 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து 10 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். அதே போல் கிரிப்டோஜென் நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோஜென் தமிழ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து ரெகுலராக காலையில் அல்லது ஈவினிங்குள்ளேயே வந்து ஒரு 3 ஏர்ட்ராப் வந்து ஃப்ரீயான ஏர்ட்ராப் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக இப்போ கிடைக்கக்கூடிய காயினை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மந்த் கழிச்சு ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும்போது, உங்களோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது தாராளமாக அந்த காயினை, ஃப்ரீ காயினை நீங்கள் சேல் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்துடலாம். அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதே இல்லை. ஸோ என்னோட வேல்யூஷனில் நான் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் வந்து கிட்டத்தட்ட 50% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் மட்டும்தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.